ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் ஒன்று கூட சம்மந்தமே இல்லாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் பார்க்கலனா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேல ஐக்கானே கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருமே டிவியில் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். அதோட டியூரேஷன் அதிகபட்சம் 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த உலகத்திலே லாங்கஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டோட டியூரேஷன் 14 மணி நேரமாக. இது பிரேசிலில் ஊகுங்கிற ஒரு டிவி சேனல் தான் இந்த ஆட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, December 8, 2018 ஒரு படம் ஓடும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் டிவி பார்க்கும்போது உடனே என்ன பண்ணுவீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்க்கு போனீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல 4 ஸ்டேட்டில் இருக்க முடியும். ஆமாங்க, இந்த சர்க்கிள் இருக்க பார்த்தீங்களா, அது 4 ஸ்டேட் மிங்கிள் ஆகிற பாயிண்ட் தான். இதை 4 ஸ்டேட் அட் 1 டைம்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஸ்டேட்னா அரிசோனா, நியூ மெக்சிகோ, உட்டா அண்ட் கொலராடோ. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் என்ன தான் பெரிய ஸ்நாக்ஸ் லவராக இருந்தாலும் ஹங்கேரின்னு ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்நாக்ஸை விட்டுட்டு ஃப்ரூட்ஸை தான் வாங்கி சாப்பிடுவீங்க. ஏன்னா அங்கே ஃப்ரூட்ஸை விட ஸ்நாக்ஸ் விலை ரொம்ப அதிகமாக. அதோடு இல்லாமல் அந்த நாட்டில் ஜங்க் ஃபுட் வாங்கினா 20% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டணுமா? ஏன் அங்கே இந்த மாதிரி டேக்ஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு வேறு எதுக்காகவும் இல்லை, தன்னோட நாட்டு மக்கள் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு தன்னோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணிக்க கூடாதுன்னு மட்டும்தானா? அவங்க நினச்ச மாதிரி இந்த டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் அங்கே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சான். மக்களோட ஹெல்த் லெவலும் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். இதை ஃபுட் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லலை, WHOவே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டேக்ஸை போட்டதுக்கப்புறம் அந்த நாட்டில் ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை 59-73% ரெடியூஸ்டு கம்மியாக இருக்கான். சூப்பரில்ல. இந்த உலகத்துலேயே அதிக கலோரிஸ் உள்ள ஒரே ஒரு ஃபுட்டு எதுன்னா பியூர் அனிமல் மீட் தானா, அதாவது விலங்குகளோட இறைச்சி தானா. வெறும் 100 கிராமில் 930 கலோரிஸ் இருக்குமா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பறவையோட பேர் சுரக்காவ். இந்த பறவைக்கு இருக்கிற அமேசிங்கான யூனிக்கான விஷயம் என்னென்னா இதால் 1 செகண்டுக்கும் அதோட கலரை சேஞ்ச் பண்ண முடியுமா? அதனாலேயே இந்த பறவையோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேர்ல்டு பெஸ்ட் 19 ஃபோட்டோகிராஃபர் வந்தாங்களாம். ஆனால் அவங்களாலே இதை சரியாக எடுக்க முடியலையா? அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு 62 நாள் முயற்சி செஞ்சு எடுத்த ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பறவையோட இமேஜ். இந்த ஒரு ஃபேக்டை கேட்கும்போது இதெல்லாம் ஒரு ஃபேக்டாடான உங்களுக்கு தோணலாம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டது நல்லது தானே. இதனால் ஜெண்டர் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிதானே? இந்த உலகத்தில் முதல் முறையாக இன்டர்நெட் வந்தபோது டைப் பண்ணப்பட்ட முதல் வேர்ட் என்னென்னா எல்லுங்கிற வேர்டு தானோ. வாவ், இந்த ஒரு விஷயம் கேட்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான அனிமல், அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த உயிரினம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் எலிஃபென்ட், யானைன்னு சொல்லுவீங்க, இன்னும் சில பேர் சிங்கம், புலின்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்ம டெய்லி பார்க்குற எறும்புங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த உயிரினம்னு சயின்டிஸ்டே சொல்கிறாங்க. அதை சிம்பிளாக சொல்லணும்னா எறும்புகளால் அதை விட 30 மடங்கு வெயிட்டை தூக்க முடியுமா? ஆனால் மனிதர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்சம் தன்னை விட 4 மடங்கு வெயிட்டை தான் தூக்க முடியுமா? இன்னும் புரியலன்னா ஒரு மனுஷன் 2 யானையை தூக்குறதுக்கு சமமா? இப்போ சொல்லுங்க, உலகத்தில் பவர்ஃபுல்லான உயிரினம் எறும்புங்க தானே. கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டோன்னா மற்ற பிளேயர்ஸை தெரியுமோ இல்லையோ, ஆனால் மகேந்திர சிங் தோனியை கேட்டால் குழந்தைங்க கூட தெரியும். அப்படி 2011 வேர்ல்டு கப்பில் MS தோனி லாஸ்ட்டாக 6 அடித்து மேட்சை ஜெயிக்க வச்ச பேட்டு தான் இப்போ உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிரிக்கெட் பேட்டுன்னு சொல்கிறாங்க. அதனாலே இந்த பேட் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் இடம் பிடிச்சிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த கிரிக்கெட் பேட்டை ஒரு கம்பெனி $165,259 கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதாவது 1.5 கோடி கொடுத்து இந்த பேட்டை வாங்கியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் நார்மல் ஷார்க்கை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஆனால் மெகலோடன் ஷார்க்கை பற்றி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ பார்க்குற ஒயிட் பவ் ஹெட் ஷார்க் தான் இப்போ உலகத்தில் இருக்கிறதுலையே பெரிய ஹெட் ஷார்க். ஆனால் மெகலோடன் ஷார்க்கோட சைஸ் எவ்வளோன்னு தெரியுமா? மெகலோடன் வாயை திறந்து முடிச்சுன்னா 10 ஷார்க்கை முழுங்கிட முடியுமா? இன்னும் நீங்கள் நம்பலைனா இந்த இமேஜை பாருங்கள். இந்த ஷார்க் தான் இப்போ பூமியில் இருக்கிறதுலே பெரிய ஃபேஸ் ஷார்க். இதுதான் 3.6 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்த மெகலோடன் ஷார்க். நம்ம என்னதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் டைம் 1 செகண்டு கூட நம்மளால் வாங்க முடியாது. இந்த உலகத்தில் யாருமே நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. நேரம் எவ்வளோ முக்கியமானதுன்னு காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னா ரெஸ்டே இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கிட்டோன்னா யாருக்காவது வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டோன்னா ட்ரெயின் பஸ்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சவங்களுக்கு தான் தெரியும். 0.1 மில்லி செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். ஸோ யாரும் நேரத்தை வீணடிக்காதீங்க, எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்றைக்கி இந்த செகண்டே பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நம்ம எல்லாருமே ட்ரெயினை பார்த்துருப்போம், ஆனால் இந்த உலகத்துலேயே லார்ஜஸ்ட் ட்ரெயினை பார்த்துருக்கீங்களா? அதோட நேமே த ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓவர் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் மொத்தம் 682 கம்பார்ட்மெண்ட் இருக்கும்.
இந்த ட்ரெயினோட மொத்த லென்த் எவ்வளோன்னா 7300 மீட்டராம், அதாவது 7.3 கிலோமீட்டராம். இந்த ட்ரெயின் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 82,000 மெட்ரிக் டன் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் அண்ட் குட் டே.